வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க தோழி ப்ரொஃபஸர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். ஃபைனலா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் மாணவி சோஃபியா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை நோக்கி ஒரு சில கேள்விகள் கோஷத்தை எழுப்புனதுக்காக ஒரு 4 வருஷமா போட்டு அலக்கழிச்சு இன்னைக்கு ஃபைனலா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. மனித உரிமை ஆணையம் காவல்துறை வந்து அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் டெஃபமேஷன் வந்து அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வழங்கணும், அவங்களுடைய மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்ற தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. மறதி அப்படிங்கிறது ஒரு தேசிய வியாதி, அதனால பெரும்பாலானவர் இதை வந்து மறந்துருப்பாங்க. ஸோ இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னால இது என்ன அப்படிங்கறது ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன். 2018 செப்டம்பர் 3ஆம் தேதி அப்போ பாஜக மாநில தலைவராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போறதுக்காக தூத்துக்குடி பிளைட்டை எடுக்கிறாங்க. தூத்துக்குடி பிளைட்ல சோஃபியா அப்படிங்கிற ஒரு கனடாவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி மாணவி பிளைட்ல இருந்து லேண்ட் ஆனோட பிளைட்ல இருந்து இறங்கும் பொழுது பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை வந்து ஒரு கோஷமா பதிவு பண்ணியிருக்காங்க. அங்க எதுவும் பேசாத தமிழிசை சவுந்தரராஜன் இறங்கி ஏர்போர்ட்டுக்கு போன அப்புறம் அங்க கூடியிருந்த பாஜக தொண்டர்களிடம் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, பிரதமர் மோடியை அசிங்கப்படுத்திட்டாங்க, இவங்களை கொஞ்சம் நல்லா கவனிங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க போட்டிருக்கு. ஏன்னா அதை வந்து அவங்க அப்பா வந்து அந்த மாணவியோட அப்பா வந்து போலீஸ்ல கொடுத்த எஃப்ஐஆர்ல கம்ப்ளைண்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பாஜகவை சேர்ந்தவர்கள் டாக்டர் தமிழிசை உட்பட எல்லாரும் வந்து நீங்க எப்படி மோடியை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டினாங்க. வெளியே வர முடியாது, ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு எங்களை வந்து நோக்கி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகளால், தரை குறைமான வார்த்தைகளால் என் பொண்ணை வந்து திட்டினாங்க. இன்னும் நம்ம பிராங்கா சொல்ல போனோம்னா, தெவடியா முண்டை நீ வெளியில வா, நீ வந்தேன்னா உன்னை சாவடிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி ஜுடிஷியல் ரெமெடிக்காக போயிருக்கிறார். இதற்கிடையில அந்த பொண்ணை கைதி பண்ணி 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சு தூக்கி சிறையில வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இதுல தொடர்ந்து இது ஏன் இந்த நிகழ்வு நடந்தது, எதை ஒட்டி இந்த பெண்ணுக்கு வந்து இவ்வளவு ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம், இந்த வேதாந்தா குழுமத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்களை வேணும்னே திட்டமிட்டு ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி அதுல 18 வயது உட்பட ஸ்னோலின் அப்படிங்கிற ஒரு பெண் கூட இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் இந்த சென்ஸ் நியாயமான ஒரு விஷயத்துக்காக போராடினவங்களை வந்து நாய் சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கான அறிக்கையும் வந்திருக்கு, இது திட்டமிட்டே செயல்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு. இதற்கு வந்து டெல்லியில இருந்தும் எதுவும் பெரிய ரியாக்ஷன் இருக்கல. அப்ப முதல்வரா இருந்த எடப்பாடி அவர்கள் டிவியில பார்த்துதான் நான் துப்பாக்கி சூட பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அலட்சியமா பேசினாரு. அப்போ பொதுமக்களாக அவர் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வந்து அந்த மாணவி வந்து வெளிப்படுத்தினா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது வந்து இந்த இன்சிடென்ட்ல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு மனித உரிமை ஆணையத்துல இருந்து. மனித உரிமை மீறப்பட்டிருக்குது, அவங்க அலக்கழிக்கப்பட்டிருக்காங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, அதனால காவல்துறை அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் வழங்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே இந்தியாக்குள்ள மோடியை பற்றி பேசினாலோ அல்லது மோடியினுடைய ஆட்சியில் இருக்கிற தரம் குறைந்து போன விஷயங்களை பேசினாலோ அல்லது மோடி கும்பலினுடைய ஃபாசிசத்தை பற்றி பேசினாலோ அல்லது அவருடைய பொருளாதார சுரண்டல்களை பேசினாலோ கார்பரேட்டுகளுக்கு அவர்கள் கை கழுவி கொடுக்கிற இந்திய வழங்களை பற்றி பேசினாலோ நாம எல்லாம் ஆன்டி இந்தியன்ஸ் ஆன்டி இந்தியன்ஸ் சொல்லி விட்டுருவாங்க. ரெண்டாவது விஷயம், இவர்கள் மீது வழக்கு போடுவது என்பது தொடர்கதையா இருக்கு. நீங்க இந்தியா முழுவதும் இது தொடர்கதை. நமக்கு நம்ம ஊர்ல நடந்ததுனால நம்ம அதை அன்னைக்கு நாம ஒருவேளை அதை உயர்த்தி பிடிக்கலன்னா இந்த பாப்பாவை அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பாங்க, இந்த சோஃபியாவை அடையாளம் தெரியாதவரை ஆக்கியிருப்பாங்க இந்த அரசு. அதுவும் இல்லாம இங்க இருந்த அடிமை அதிமுக அரசும் அன்றைக்கு இருந்த இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கிற ஃபேசிச பிஜேபியும் அடையாளம் பெற்றவரா இந்த குழந்தைய மாத்திருப்பாங்க. அன்னைக்கு நாமெல்லாம் உரத்து சத்தம் போட்டதுனாலதான் அந்த குழந்தைய வந்து குறைஞ்சபட்சம் காப்பாத்த முடியும். இன்னொரு விஷயம், பிளைட்லயே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்களாம் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட், அதாவது தமிழிசை கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தொடர்ந்து பிளைட்ல அவங்க அம்மா கூட பிஜேபி ஆட்சியை குறித்து தரக்குறைவாக பேசினார்கள். இல்ல, தரம் உயர்த்தி பேசுறதுக்கு பிஜேபி ஆட்சியில என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு தரம் உயர்த்தி பேசுறதுக்கு? அப்ப அந்த குழந்தை தன் நிலத்துல நடந்த ஒரு நிலமைப்பு போராட்டத்திற்கு நீரையும் காற்றையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்துல இந்த குழந்தை பங்கெடுக்கல. ஆனா தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது அப்படின்றது அந்த கொடுக்க ஒரு கட்டாயமா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் மூளையே இல்லாத பிஜேபி கும்பல் கிடையாது.
லண்டன்ல போய் படிச்சிட்டு இருக்கிற குழந்தை. அதனால நீங்க அந்த பிள்ளை தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்ச உடனே ஒட்டுமொத்தமா அந்த பொண்ணு மேல அவ்வளவு பெரிய நெருக்கடிங்க. ரெண்டு பிரிவுல வழக்கு போடுறது, 10 பேர் சேர்ந்து கேஸ் கொடுக்கறது, ஊர் ஊருக்கு கேஸ் கொடுத்தது, இதெல்லாம் நடந்துச்சதுக்காக. ரெண்டாவது இந்த குழந்தைக்கு உளவியெல்லாம் ஒரு பெரிய டார்ச்சர் கொடுக்கப்பட்டது. நீங்க இதெல்லாம் தாண்டி இவங்க ஒரு மேல கொடுத்துருக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் எதிர்த்தரப்புல நின்று இந்த வழக்கு தொடுத்தாங்களோ அவங்களும் சேர்ந்து காசு கொடுக்கணும். இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, 2 லட்சம் ரூபாய் காவல்துறையே கொடுக்கறதுக்கு எவன் சொல்லி நீ காவல்துறை வேலை பார்த்தாங்களா வசூல் பண்ணி 2 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு கொடு அப்படின்னு இருக்கிறாங்க. எந்த குற்றம் சாட்டினார்களோ அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணு அப்படின்றது. ரெண்டாவது விஷயம், நீங்க ரொம்ப நுட்பமா பார்க்கணும், தமிழிசை அக்கா இவ்வளவு பெரிய அது ஜனநாயக விரோத செயலை அன்னைக்கு போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. நீங்க நுட்பமா அதுக்குள்ள ஒரு செய்தி அக்கா சொன்னது என்னன்னா, இவங்க பின்புலத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள், ஒருவேளை அந்த பிள்ளை வந்து ஒரு நஸ்ரியா பேகமா இருந்துச்சுன்னா இந்நேரம் என்ஐஏல உள்ள போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பொண்ணு நஸ்ரியா பேகமா இல்லாதனால தப்பிச்சிச்சு, அது சோபியானால தப்பிச்சிச்சு. எந்த பின்புலத்துல இருக்கிறாங்க அவங்க பேஸ்புக் ஆராய்ச்சி பண்ணுங்க. அவங்களுடைய பின் இயக்கத்தை பத்தி என்னென்ன ஆய்வு பண்ணுங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஒரு இவங்களுக்கு எதிரான ஒரு கருத்து சொன்னோம்னா அவங்க வந்து தேச துரோகி, அவங்க வந்து அரசு ஆளுகிற அரசுக்கு விரோதமானவர்கள். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், நாம அதிகாரத்துக்கு எதிராக குரங்களுக்குமே ஒழிய தேசத்தை பாதுகாப்புல இருந்து தூக்கி வெளியே கொடுக்குறாங்க. நம்ம அதை பண்ணல, தேசத்தை காப்பாற்றுபவர்கள் தான் எதிர்க்கருத்து தெரிவிப்பாங்க. ஜனநாயகத்தை வலுப்படுத்தவர்கள் தான் எதிர்க்கருத்தை ஸ்ட்ராங்கா வைப்பாங்க. அவங்களாலதான் ஜனநாயகம் உறுதிப்படும். அதுதான் இந்த குழந்தை பண்ணது, இந்த சோபியா பண்ணது அதுதான். அன்னைக்கு அந்த பொண்ணை வந்து இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணி அவ பின்னாடி என்ன இயக்கம் இருக்கு, என்ன இந்த உளவியல் சிக்கல் பண்ண முடியுமோ அவளும் பண்ணாங்க. இதே தூத்துக்குடியில அந்த குடும்பத்துக்கான மிகப்பெரிய வலுவா வந்து அந்த குடும்பத்தை நெருக்கடி கொடுத்தாங்க. ரெண்டாவது வெளியவே போக முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. திரும்ப திரும்ப அந்த பொண்ணுடைய போட்டோவை போட்டு அவமானமான விஷயங்களை சமூக வலைத்தளங்களை கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு சுந்தரவெளி பத்தி எழுதுனாங்க, பாகிஸ்தானோடு தொடர்பு. நான் பாகிஸ்தான் மேப்லதான் பாத்திருக்கேன், நானும் பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு இருக்க போறோம் எழுதுறாங்க. ஏன்னா நாம இந்த அரசினுடைய குற்ற செயல்களை, மக்கள் விரோத செயல்களை சுட்டி காட்டுறோம். உடனே நம்மளை போய் வேற ஒரு இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஒரு குரூப்போட நம்மளை முடிச்சு போடுறாங்க. அப்போ நம்ம அதை எதிர்கொள்ள முடியும், நாம சட்ட ரீதியை எதிர்கொள்ள முடியும், நாம தைரியமா வந்து அரசை எதிர்கொள்வோம், பாசிசத்தை எதிர்கொள்வோம். நமக்கு ஒரு பயிற்சி இருக்கு, நம்ம களத்துல அரசியல நிக்கிறோம். ஆனா இந்த குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்க, தார்மீகமாக படிக்கிற குழந்தை தனக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து ஒரு பாசிசத்தை எதிர்க்கிறான். எவ்வளவு உளவியலா அவங்க கூட சிக்கலா இருக்கும் யோசிக்க. எந்த அரசியல் பேக்ரவுண்ட் இல்லைங்க, ஒரு டாக்டரேட் படிச்சுட்டு இருக்க குழந்தை, அவ என்ன மாதிரியான உளவியலா இதா இருப்பான் எனக்கு நினைக்கவே இல்லை. இல்ல தோழர், நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தை சோபியா வந்து எந்த அரசியல் பின்புலமும் இல்ல, ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வரக்கூடிய மாணவி, உண்மையிலேயே தேசத்துக்கு நடல நடக்கணும், நல்லது கெட்டதன்னு வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு மாணவி, அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தா, பார்லிமெண்ட்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு பெரிய அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில இருந்து வர்றாருன்னு நமக்கு தெரியும். கொள்ளு தாத்தா வந்து நாட்டுடைய பிரதமரா இருந்திருக்காங்க, பாட்டி நாட்டுடைய பிரதமர், அப்பா நாட்டுடைய பிரதமரா இருந்திருக்காங்க. தொடர்ந்து வந்து அந்த அரசியல் பாரம்பரியத்துல வந்த ஒரு பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாரு. இந்த அதானி ஸ்கேம் பத்தி மோடி வந்து விளக்கம் அளிக்கணும்னு பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்ட, அவர் மேல மனித உரிமை மீறல் வழக்கு போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மனித உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கிறது நம்ம பாக்குறோம். இன்னொரு இடத்துல காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் திரு பவன் கேரா அவர்கள் இப்போ போன வாரம் வந்து நரேந்திர கௌதம் தாஸ் மோடி அப்படின்னு சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மீது அவ்வளவு வன்மத்தை கொண்டு எல்லா ஸ்டேட்லயும் அவருக்கு எதிராக கேஸ போட்டு அசாம்ல பிளைட்ல இருந்து அவரை இறக்கி அவரை கைது பண்ணி இவ்வளவும் இவங்க பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் மேடைக்கு மேடை ஏறி சோனியா காந்தியை தரைக்குறவா பேசுறாரு, பிரியங்காவை தரைக்குறவா பேசுறாரு, ராகுல் காந்தியை தரைக்குறவா பேசுறாரு, அந்த குடும்பத்தையே கழுவி கழுவி விட்டுறாரு. ஆனா அப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த மனித உரிமை மீறலாம் வந்து தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு பேச்சு சுதந்திரத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒடுக்குறாங்க, ஒரு கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குறாங்கன்னா நாம என்ன ஒரு ஹிட்லர் ஆட்சி காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. உண்மையிலேயே சனநாயகம் இருக்கா, இல்ல ஒரு அழிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்.
நீ எதிர்த்து பேசினா இதுதான் உனக்கு நிலைமை, உன்னை வந்து இப்படிதான் நாங்க போட்டு அலக்க வைப்போம், உன்னுடைய தூக்கத்தை நாங்க கெடுப்போம், உன்னை வந்து டிஃபேம் பண்ணுவோம், உன்னை வந்து சமூக வலைதளங்கள்ல பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து உன்னுடைய இமேஜை வந்து நாங்க டேமேஜ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு விஷயத்த நாலு பேர் பார்க்கும்பொழுது நமக்கு எதுக்கடா வம்பு, நாம ஏன் இதை பத்தி பேசணும், ஏதோ நம்ம வேலை நடக்குதா நம்ம சைலண்டா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல வந்து ஒரு பத்து பேருக்கு ஏற்படுத்தும்ல. ஒரு சம்பவம் ஒரு பத்து பேரோட வாய பேசணும்னு நினைக்கிறவங்களோட வாயை கூட அடைச்சிடும்ல. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்ல இவங்க ஃபாசிசமா அல்லது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கிறாங்களா இல்ல சர்வாதிகாரமா அப்படின்னா, நாம இரண்டாவது முறை பிஜேபி வந்தால் எது நடக்கும் என்று மக்களை எச்சரித்தோம், அது நடந்து கொண்டிருக்கு. அது அறுதி பெரும்பான்மையில பிஜேபி ஜெயிச்சா என்ன நடக்கும், நம்ம இரண்டாவது முறை அவர்கள் வர்றதுக்குப்படி எச்சரிச்சோம். தமிழ்நாடு புத்திசாலித்தனமா தப்பிச்சிச்சு, ஆனா வடகிழக்கு மாநிலங்கள் இதை ரொம்ப அசால்ட்டா மீட் பண்ணாங்க, அது இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. நீங்க இன்னொரு விஷயம் கூட இவங்களை இவங்க மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருந்தனா, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஃபாசிசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எந்த எட்ஜுக்கும் போய் சேருவாங்க. ரெண்டு விஷயம் அவங்க செய்வாங்க, ஒண்ணு சட்டத்தை பயன்படுத்தி ஒருத்தரை கொண்டு போய் உள்ள தள்ளி சாகுற வரைக்கும் அவங்களுக்கான எல்லா வேலையும் முடிச்சு விட்டுறது. நீங்க ஸ்டேலின் சாமியார், ஸ்டேலின் சாமியார் ஒரு பழங்குடி மக்களுக்காக வேலை பார்த்தவர், தன்னுடைய வாழ்க்கையவே மக்களுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு சாமியார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரு அவங்க போய் நோய்வாய்ப்பட்டு தண்ணியை எடுத்து குடிக்க முடியாம ஒரு ஸ்ட்ரா கேட்டார், அதை கொடுக்காம அவரை புற்றுயிரும் கொலையுமாக்கி ஜெயிலே செத்து போகப்பட்டு புலத்து தூக்கி வெளியே அனுப்பினவங்க தான் இந்த கும்பல். இன்னொரு விஷயமும் இருக்கு, நீங்க யாரெல்லாம் ஜனநாயகத்துக்காக போராடுறாங்களோ அவங்களுக்கு எதிராக தேச துரோக வழக்கு தொடுப்பதும் என்னையை ஏவுவதும் இவங்களுடைய வேலை. நீங்க பல்கிஸ் பல்கிஸ்பானுடைய வழக்கை பல்கிஸ்பானுடைய வழக்கத்தை கையெடுத்த அந்த வழக்கறிஞர், அதுவும் இல்லாம அந்த சமூக செயல்பாட்டாளர், அவங்கள குறிச்சு உள்ள போட்டு தேச துரோக வழக்கு. நீங்க இப்படி எங்கிட்டு வந்தீங்கன்னா அம்பேத்கருடைய பேரை ஆன் ஜல்டும் டே அவர் மேல தேச துரோக வழக்கு. இப்ப போறவங்க வர்றவங்க யாருன்னா மக்களுக்காக போராடுவாங்களோ அவங்க மேல தேச துரோக வழக்கு. நீங்க இசைக்காக போராடின அந்த பொண்ணு போராட்ட களத்துல நின்னா அப்படின்றதுனால ஆறு மாதம் வயிற்றுல கற்பனையா இருந்த அந்த குழந்தை அந்த பொண்ணை தூக்கி போய் உள்ள போட்டாங்க. நிறைவாகமா அந்த பொண்ணு உள்ள இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தான், அவளுக்கு பிணையே கிடைக்கல, திரும்ப திரும்ப அவன் மேல ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ளிட்டே இருந்தாங்க. அப்ப போராடக்கூடாது, நீ என்ன கேள்வி கேட்கக்கூடாது, எனக்கு எதிராக கருத்து பிரச்சாரம் பண்ணா நான் என்ன பண்ணுவேன், கொலை பண்ணுவேன். யார் மாதிரி? கௌரி லிங்கேஸ கொண்ட மாதிரி, இங்க பெங்களூர்ல கௌரி லிங்கேஸ் கொண்ட மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா கொலை பண்ணுவாங்கங்க. கொலை பண்றதுக்கு உதாரணம் நான் சொல்லுவா கல்புர்கி, பன்சாரை, தபோல்கர், நம்ம அம்மா கௌரி லிங்கேஸ், எல்லாரையும் எப்படி கொன்னாங்க? ஒரு குரூப்பை திரட்டி வச்சு ஒரே மாதிரியான துப்பாக்கியால ஒரே மாதிரியான பயிற்சி எடுத்தவங்களால கொலை செய்யப்பட்டார்கள். இவங்க பிஜேபியால பிஜேபியோடைய சங்கப்பரிவார் கும்பல்ல இருக்கிறவங்களால கொலை செய்யப்பட்டாங்க. இன்னொரு உண்மை என்ன தெரியுங்களா, போன வாரம் நீங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற இந்த ஃபாசிசம் குறித்து ஒரு அறிக்கை வெளிவருதுங்க. போன வாரம் இந்தியாவுக்குள்ள என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது, இந்தியாவில எப்படி போலித்தனமான விஷயங்களை எல்லாம் கட்டமைச்சு எப்படி தங்களை பெருசா காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளிநாட்டுல இருந்து சப்மிட் பண்ணும்போது அவங்க அதுல கூட குறிப்பிட்ட ஒரு பேர் என்ன தெரியுங்களா, கௌரி லிங்கேஷ். கௌரி லிங்கேஷ் ஏங்க சொல்றீங்க அப்படின்னா, அவங்கதான் முத முதல்ல போலியாக தங்கள் பிம்பத்தை கட்டமைத்துக் கொள்ளுகிற வேலையும் பொய்யா பிரச்சாரம் செய்கிற வேலையும் இந்திய கவர்மெண்ட் செய்யுது அப்படின்னு அவங்க கட்டுரை எழுதினாங்க. அதன் மூலமாகத்தான் நாங்க ஆய்வுகளை இறங்கணும், இந்திய கவர்மெண்ட் இந்த லட்சணத்துல இருக்கு போன வாரம் ரிப்போர்ட். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, ஒண்ணு உள்ள தூக்கி போட்டு ஒண்ணு சட்ட ரீதியா உள்ள வெளியே வர பார்ப்பேன், இல்லைன்னா புல்டோசரை வச்சு எழுத்தையெல்லாம் இடிப்பேன், உன் வீட்டை இடிப்பேன், புல்டோசரை வச்சு இடிப்பேன், இல்லையா கொலை பண்ணுவேன். இது எங்க எதை காட்டுது? இது ஜனநாயகமற்ற சர்வாதிகார தீவிர காட்டுது, இது வந்து ஃபாசிச குழப்ப காட்டுது, இது ஜனநாயக நாடு, இது ஒன்றும் இந்து ராஷ்டிரா கிடையாது. இந்த நாட்டுக்காக போராடி பெற்ற சுதந்திரம் நம்ம இன்னும் ஈரக்காயலுங்க, இந்த ரத்தத்துடைய ஈரக்காயல நம்ம வீட்டுல அத்தனை பேர் செத்துருக்கிறாங்க, கண்ணு முன்னாடி உயிரை கொடுத்தவங்க சொத்தை கொடுத்தவங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. நாட்டை காட்டி கொடுத்த கும்பல் நாட்டை கையில வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த நாட்டை இப்படிதான் எடுத்துட்டு போவேன்னா இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? அப்ப இதற்கு எதிராக மக்கள் கருத்தியலா தெரல வேண்டிய அவசியம் இல்ல. உன் வேலை வாய்ப்பு போச்சு, உன் சோறு போச்சு, உன் கல்வி போச்சு, உன் வாழ்வாதாரம் போச்சு, உன்னுடைய சுயமா சிந்திக்கிற சிந்தனையை போச்சு, நீ பேச முடியாது, எழுத முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுன்னா இந்த அடிமைத்தனமான வாழ்க்கையை விட போராடி செத்து போலவே, அதுக்காக மக்கள் வெளியே வரணும்ல. அதுதான் இன்னைக்கு நம்ம வைக்க வேண்டிய அதுக்குமே
அதுக்குமே விடமாட்டேங்கிறாங்களே, அதுக்குமே விடமாட்டேங்களாங்களே தோழர். போன வாரம் பாத்தீங்கன்னா இங்க ரயில ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் வந்து மோடியை பத்தி விமர்சனம் பண்ணாருங்கிறதுக்காக பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி, அந்த ஆளை வந்து எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கான போராட்டம் எதுலயும் அந்த ஆளை நம்ம பார்த்தது இல்லை. ஆனா ஏதோ ஒரு டிபேட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு கருத்து பேசுவாப்பல, அவரு வந்து ரயில்வேலயே ட்ரெயின்லயே பிரச்சனை பண்ணி நீ எப்படி மோடியை விமர்சனம் பண்ணலான்னு கேட்டு அவரை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல இருந்து இறக்கிட்ட அளவுக்கு வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாம் என்ன ஒரு நினைப்புல வந்து இவங்க இருக்கிறாங்க, யாருமே எதுவுமே வாயை திறந்து பேசக்கூடாது, எதுவுமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து எங்கேருந்து வருது? நாங்க தான் எல்லாமே அப்படிங்கிற திமிரா, இல்ல இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்மளுடைய குட்டு வெளிப்பட்டுருமோங்கிற பயமா? அதிகார திமிரு தோழர். நீங்க அவர் எங்கேயா போராட்டத்துல நான் பார்த்ததே இல்லை. யார நம்ம நாராயண திருப்பதிய போராட்டங்களுக்குள்ள பார்த்ததே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அந்த கும்பல் யாரையுமே நீங்க போராட்டங்களுக்கு கத்துருக்க முடியாது. அவனுங்க போராடினாங்கன்னா ஒண்ணு வேலை தூக்கிட்டு தெருவில் திரிவானுங்க, அப்படி இல்லையா ஆண்டாளுக்காக வந்து நிப்பானுங்க, இல்லைன்னா கோயில் குளம் கும்பாபிஷேகம் இதுக்குதான் வந்து நிக்கீங்க. மக்களுக்காக வந்து நிக்க போறது கிடையாது. ஆனா என்ன தைரியத்துல ஒரு ட்ரெயின்ல போன சாமுவேல் ராஜ், அவர் யார் அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய பொதுச் செயலாளர். அவர் தான் அதுல வந்து மிகப்பெரிய சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்திட்டு கள போராளி. இது மாதிரி அரவைக்காடோ அல்லது டிவியில போய் உட்காந்து நாலு விஷயம் பேசிட்டு நான் பெரிய மொக்கன்னு இருக்கிறாலும் கிடையாது, களத்துல நிக்கிறவர் அவரு. எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து அவர் களத்துல நிக்கிறாரு. அவங்க இளையர் மாதர் சங்கத்துல இருந்து அவ்வளவு பேருக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணவங்க, அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சுகந்தி. நீங்க இப்ப அந்த குடும்பமே மக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு குடும்பங்க, பக்கத்துல நின்று பேச தகுதியத்தான் அந்த நாராயண் திருப்பதி என்கிற அரவைக்காடு. இதுல அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மக்கள் பக்கத்துல ஏத்தாப்புல ரெண்டு பேர் பேசிக்கிறாரு. நாராயண் திருப்பதி பார்த்தோன்னே கடுப்புல கூட பேசிக்கலாம், இவெல்லாம் வந்தா மாதிரியா தமிழ்நாட்டுல அப்படின்னு கூட நினைச்சிட்டு பேசிக்கலாம். மக்கள் ரெண்டு பேர் பேசி வராங்க, என்னையா அது மோடி ஆச்சு, என்ன நடக்குது தமிழ் இந்தியாவுல, இந்தியா கூட நாட்டை கெடுக்கிறதே இவங்க இருக்காங்க. அது மாதிரி மோடி ஆட்சியில இருக்கிற நிறைகுறைகளை பேசிட்டு இருந்திருக்காங்க, சாரி நிறைகுறைகள்ல குறைகளை பேசிட்டு இருக்கிறாங்க. நிறா இருந்தா தானே பேசிடலாங்க, குறைகளை பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு. ஆமாங்க, நான் களத்துல நிக்கிறவர் இல்லையா, அப்ப கூட இருந்து பேசுற உடனே இவருக்கு சுருன்றுச்சு. என்னன்னா அவங்க எல்லாம் சாமானிய மக்கள், சாதாரண மக்களுடைய குரல், அது பிரச்சனை. ஒரு பொலிட்டிக்கலா ஒரு களத்துல நிக்கிற ஒரு ஆள் வந்து பிரச்சனை பேசினார்னா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிடுவார், அது இன்னும் பத்து பேருக்கு ஈஸியா போய் சேர்ந்துடும். அதுவும் ஒரு பொறுவெளியில பேசும்போது ஆமா என்னதான் சொல்றதுல கரெக்ட் இருக்குல்ல, நியாயம் இருக்குல்ல அப்படின்னு நாலு பேர் ஆமா போட்டாங்கன்னா இன்னும் நாலு பேருடைய எதிர்ப்பை சேர்த்து சம்பாதிக்க வேண்டி இருக்கும். தமிழ்நாட்டுல பொதுவாகவே இவங்களுக்கு எதிராக தான் நம்ம நிக்கிறோம். அதை பார்த்தோன்னே இந்த அளவுக்கு தாகம் இல்லை. உடனே ரயில்வே போலீஸ்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய கலவரத்தை பண்ணி எப்படி இது பண்ண, மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல தோழர் என்ன பண்றாரு, இங்க பாருங்க மக்கள் பேசுறாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், மன்னிப்பு கேளு, அதனால நீங்க பேசக்கூடாது அப்படின்னு அவர் ஏதோ ஒரு பேச்சை பேசி முடிக்கிறாங்க, இறங்குறாங்க. மறுநாள் வந்து சிபிஎம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இவர் மேல நாராயண் திருப்பதி மேல வழக்கு. இந்த செய்திகள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ என்னை பத்தி பேசுனா உன்னை எந்த விதத்திலையும் அசிங்கப்படுத்தி கீழே இறக்கி விடுவேன், அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை அடையாளம் தெரியாம ஆக்குவேன், இல்லைன்னா பொது வெளியில் அது மறுநாள் கூட எப்படி படிச்சு தெரியுங்களா? தினமலர் பேப்பர்ல நீங்க அந்த நியூஸ படிச்சீங்கன்னா தெரியும். தினமலர் பேப்பர் எப்படி போச்சுன்னா, சிபிஎம் ஊழியரை ஊழியரை மன்னிப்பு கேட்ட சிபிஎம் ஊழியர், நீங்க மன்னிப்பு கேட்ட சிபிஎம் ஊழியர், அப்ப உள்ள போய் பாப்பாங்களா என்னையா மன்னிப்பு கேட்டாரா எதுக்குயா அப்படின்னு கேட்டாருன்னா, பாருங்க மோடியை பத்தி தப்பா பேசினாரு, கடைசியில மன்னிப்பு கேட்டு இறங்கினாரு. ரெண்டு விஷயம் அதுல புரியும், ஒண்ணு உசுருக்கு பயந்துட்டாரு, இன்னொன்னு தாயுமே இப்படி கருத்தை பொதுவெளியில பேச மாட்டேன்னு ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்னு ரெண்டு புரிதலுக்கு நம்ம வரோம். இந்த ரெண்டு புரிதலை உருவாக்குறதுக்கு அவ்வளவு வேலை பார்த்துச்சு இந்த கும்பல். நான் என்ன கேட்கிறேன்னா, இனிமேல் எந்த மக்களா இருக்கட்டும், இவங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய பொம்பனுங்கெல்லாம் இல்ல, சட்டம் வந்து அவ்வளோ மோசமெல்லாம் இல்ல, இன்னும் சட்டத்தை நீங்க ஒழிச்சுக்கிட்டுன்னு நினைக்கிறதும் இந்த அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போவீங்கன்னு செய்யறது காரணமே சட்டம் மக்கள் பக்கத்துல இன்னும் நிக்கிறனாலதான், அந்த பயத்தினாலதான் அவங்க இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்த்து நின்னு அடிச்சு கேள்வி கேட்டா இதுங்க எல்லாம் ஆனவங்க கூட பேசாதுங்க. இந்த நாராயண திருப்பதி பெரிய யோகிய மாதிரி பேசினாங்கல்ல, எங்க வந்து எங்க கூட டிஸ்கஸ்ல உட்கார சொல்லுங்க, அப்படி திறந்து தெரிச்சு ஓடினாலுங்க இருந்தாலும் தெரிச்சு ஓடணுங்க. நீங்க சன் டிவியில காரிடர் வரைக்கும் வந்துட்டு சுந்தரமணி வந்திருக்கா, அப்பா என்னெல்லாம் பேச முடியாது அந்த அம்மா கூட அப்படின்ட்டு போயிருக்கான். அப்போ பயந்து ஓடுன கும்பல் தோழ
இவங்க வந்து சிபிஎம் இருக்கிற தோழரை பார்த்து பயந்தாரு மன்னிப்பு கேட்டாருன்னு கும்பல் எழுதுது. இந்த இடையில ஒருத்த வந்து பேர் என்ன அஸ்வத்தமா, ஒரு லாயர் அஸ்வத்தமான்னு ஒண்ணு தெரியுது தோழர் பிஜேபியில. ஒரு சத்தியம் டிவி டிபேட் மனு தர்மத்தை பத்தி, மனு தர்மம் பத்தி பேசுறாங்க. கடைசியத்துல நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு, அவர் ஏன் சுந்தரவள்ளி வந்ததை சொல்லவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. போனை போட்டாங்க அவங்க, எங்க கடைசி நேரத்துல அவங்க இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மேலிடத்தில் கேட்டு வர்றேன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுனவர் தான் அஸ்வத்தாமே. நான் ஓப்பனா வெளியே சொல்லிட்டு இருக்கேன். மறுநாள் நம்ம பிசிக்கால ஒரு லேடி யாருன்னு தெரியல போயிருக்கிறாங்க. அவங்களை வந்து வேண்டிய சத்தமாக வசதி பேசி, ஏன்னா நம்ம போட முடியாது சங்கில் ஏறி மிதிப்போம்ல, வசதி பேசி இது பண்ணிருக்கிறான்னு மறுநாள் அந்த வீடியோ போட்டு பாருங்கள் பாருங்கள் பிசிக்காவலர் எப்படி மண்டிட்டார்கள் போடுறான். அப்புறம் நான் இறங்கிட்டேன் களத்துல. சரி வேண்டாம், ஒரு ஆள் பயந்துட்டு ஓடினான்னா பயந்துட்டு ஆயுதம் இல்லாம ஓடுறவனா அடிக்க கூடாது அப்படின்ற அறம் எனக்கு இருந்ததுனால நான் கண்டுக்காம இருந்தேன். அப்புறம் விசிகால இருக்கிற ஒரு அக்காவை போட்டுட்டு இப்படி போட்ட உடனே அப்புறம் சங்கில் ஏறி மிதிச்ச உடனே அசிங்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கும்பலுக்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்காத வரைக்கும் கொம்பு முளைச்சிட்டு ஆடும். கருத்தியலா அறிவு சார்ந்து எதிர்த்து நின்று கேள்வி கேட்டா இந்த கும்பல் திருச்சு ஓடும். ஆனா என்ன பண்ணுவானுங்க, நான் பெரிய மொக்க அப்படின்னு பெருசா காட்டிக்குவானுங்க. காட்ட சொல்லுங்க, நம்ம எல்லாம் வந்து பேச சொல்லுங்க. இந்த கும்பல சும்மா தொழிலுங்களா, யார் ஜனநாயகத்தை நேசிக்கிறாங்களோ, யார் மக்களோட மக்களா இயல்பா இருக்கிறாங்களோ, சாம்பேல் ராஜ் மாதிரியான அமைதியான மனுஷங்கிட்ட உன் வாழலாம் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவீங்க, எங்க கிட்ட காட்டுங்கன்றதான் நான் சொல்றேன். சோ இந்த ரவுடித்தனத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த லோக்கல்ல நீ பண்ணிட்டு இருக்கிற அரசியல்லாம் மூடிக்கணும், எல்லாத்தையும் சூட்டி ஓடமா வச்சுக்கணும். நாளைக்கு இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நடக்கிறதே வேற இடத்தா இருக்கும். நான் எச்சரிக்கையாவே சொல்றேன். அப்புறம் நீங்க ராகுல் காந்தியை பத்தி கேட்டீங்க, ராகுல் இருக்கட்டும் அவருடைய கட்சியை சேர்ந்த பவன் கேராவா இருக்கட்டும், இந்த ரெண்டு பேரும் பெரும் தலைவர்கள், அரசியல் அனுபவம் இருக்கிற அவங்களை மேலேயே உரிமை மீறல் கொண்டு வராங்க. பிளைட்ல இருந்து இறக்கி விட்டு அங்க மக்கள் எல்லாம் உட்காந்து போராட்டம் பண்றாங்க. வேற பிளைட்டுக்கு மாத்திரம்னு ஏமாத்திருக்கான், வேற பிளைட் எல்லாரும் மாத்திரம் அப்படின்னு இறக்கி ஏமாத்தும் போது மக்களும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் மாற்று அரசியல் சித்தாந்த முறையிலும் உட்காந்துட்டாங்க. பிளைட்டு ரன்வேல உட்காந்து போராட்டம் பண்ணது இங்கதான் முதல்ல, ரன்வேல உட்காந்து போராட்டம் பண்றாங்க. அப்ப நீங்க ஒண்ணு விஷயம், அதுலயும் அவர் மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா, இரண்டு சமூகத்துக்கு இடையே இரண்டு மதங்களுக்கு இடையே வந்து வன்முறையை தூண்ற மாதிரி அவர் பேசினாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் மேல போடுறாங்க. அது ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. என்ன அவர் ஒண்ணுமே சொல்லல, அவர் நரேந்திர கௌதம் தாஸ் மோடினாரு, கரெக்டா தானே சொல்லியிருக்கிறாரு. அதானி கௌதம் அதானிக்கு வந்து நீங்க வந்து வேலை பாக்குறீங்க அப்படிங்கறத ரொம்ப நாசுக்கா சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு விமர்சனத்தை எங்களால் தாங்க முடியல. ஆனா இதே நரேந்திர மோடி அவர்கள் மேடை ஏறி சோனியா காந்தி அவ்வளவு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருக்கிறாரு. சசி தரூருடைய வைஃப் இறந்து போயிட்டாங்க, அவங்களை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாரு. மம்தா பானர்ஜியை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாரு, எவ்வளவு ராகுல் காந்தியை எவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்திருக்கிறாரு. அப்ப அப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த மனித உரிமை மீறலா தெரியல. இவங்களுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தாலாம் வந்து அது தக்காளி சட்னின்னு நினைக்கிற குரூப் கிட்ட நாம என்ன பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து மக்கள் தள்ளப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. எதுக்கு இவங்க கிட்ட போய் நம்ம வம்பு வளர்த்துக்கிட்டு வெசாம ஒதுங்கி போயிடுவோம் அப்படிங்கிற நினைப்பு வந்து மக்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பெரிய தப்பு இல்லையா தோழ? காலப்போக்குல அது வந்து ஒரு சூழல்னா நமக்கு என்னன்னு ஒரு சூழலை உண்டாக்கு. ராகுல் காந்திக்கே உரிமை மீறல், உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவரவே தெருவில் இறக்கி பிளைட்ல இருந்து இறக்கி ஏதோ தேடப்படும் குற்றவாளி போல இழுத்துட்டு வர்றாங்க, அவங்க மேல கேச போடுறாங்க. ஒரு சமூக கலவரம் உண்டான மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா சாமானியர்கள் பயப்படுவாங்கல்ல. ஒரு அரசியலை நேர்மையா கையில் எடுத்துட்டு போற இவங்களுக்கு இப்படின்னா நமக்கெல்லாம் எப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், பாலஞ்சோடா யாத்திரை நடக்கும்போது ஒரு கலைப்புல நடந்து நடந்து கால் வலிக்குது, ஒரு டீ கடையில ஒரு ரோட்டோரமா இருக்கிற ஒரு சின்ன டீ கடையில உட்காந்து ஒரு டீயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்காரு யாரு, ராகுல் காந்தி. அந்த டீய அப்படியே படம் போட்டு காட்டுறான், அவர் ஏதோ ட்ரிங்க்ஸ் கார்டன்ஸ் வச்சிருக்க மாதிரி, பக்கத்துல சிக்கனை வறுத்து வச்சிருக்கிற மாதிரி. பாரச்சோடா யாத்திரையில் ராகுலை பாருங்கள், இங்குட்டு கேவலமான ஜந்துக்கள்னா ஜனநாயகத்தை பற்றி பேசுறாங்க. நீங்க ஏன் இவங்க இந்த கொதிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. ஏன்னா அதானி குறித்து இவர்கள் அத்தனை கேள்வி கேட்டாங்க, அத்தனை எம்பியும் காவி துப்பியாச்சு, பார்லிமெண்ட்ல நடுங்க வைக்கிற கேள்வியை கேட்டாச்சு. ஆனா அதுக்கு எதுக்குமே பதில் இல்ல, ஒரு வார்த்தை கூட அதுக்கு பதில் சொல்லல பிரைம் மினிஸ்டர். அது பதிலே சொல்லாம நேர குடும்பத்துல இருந்தீங்கல்ல நீங்க, அப்புறம் ஏன் காந்தின்னு வைக்கிறீங்க? நாங்க என்ன வச்சோம் உனக்கு என்ன? நாங்க நேருன்னு வைக்கிறோம், காந்தின்னு வைக்கிறோம், பூந்தின்னு கூட வச்சுட்டு போறோம்.
உனக்கு என்ன, நீ ஓ வேலையை பாரியா, என்ன ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ரோல் என்ன, ஒரு நாட்டினுடைய தலைமை தலைவர் எவ்வளவு நேர்மையா பதில் சொல்லிருக்கணும். இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்க, இங்க பதில் சொல்லல, நீங்க காந்தியா பூந்தியா அங்க உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு, அவங்கதான் இவர் இங்க கேட்டாரு. இப்ப இந்த விஷயம் பெருசாகிக்கிட்டே போகுது, ஏதாவது ஒரு வழியில மக்கள்கிட்ட நினைவூட்டப்பட்டுகிட்டே இருக்கு. இதை கலந்து வெளியே வந்துடலாம்னாலும் விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலான்னா, இவங்க மேல அப்படி ஐயோ கலவரத்தை தூண்டுகிறார்கள், ரெண்டு இனத்துக்கு ஏற்ற தூண்டுகிறார்கள். இதுக்கு இடையில உச்ச நீதிமன்றம் வந்து மண்ணையை கொத்து வச்சிருச்சு. என்னன்னா, இவங்க இந்த கௌதம அத்தானிக்கு இந்த இடம்பெருக்க அறிக்கையில என்னையா சொல்லிருக்கு அப்படின்னு வழக்கு தொடுக்குறாங்க. எங்களுக்கு சம்மந்தமா உண்மை வரணும்ன்றாங்க. அப்ப அரசு என்ன பண்ணுது, ஒரு உரையிடப்பட்ட சீலிடப்பட்ட ஒரு கவர்ல இது குறித்த ஒரு அறிக்கையை போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தூக்கி மூஞ்சிலே எரிஞ்சிட்டார். எரிஞ்சிட்டு இப்படி சீலிடப்பட்ட கவர்ல எல்லாம் கொண்டு வரக்கூடாது. கௌதம் அத்தானியை பத்தி நீங்க வந்து எங்களுக்கு சொல்லக்கூடாது. நாங்களே ஒரு டீம் போட்டுக்கிறோம், நாங்க ஒரு அறிக்கை கொடுக்குறோம், அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. சோ எல்லா வழியிலையும் அதானி குறித்து அடி வாங்கிட்டாரு. இப்ப மோடிஜி உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, உச்ச நீதிமன்றமும் சேர்ந்து அடிக்குது, ஏதாவது ஒரு வழியில பெருசாகிட்டே போகுது. சோ இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா, எவன் பேசினாலும் அவளை வந்து தேச துரோகின்னு சொல்லு, யாரு பேசினாலும் அவங்க கேச போடு, யாரு பேசினாலும் அரெஸ்ட் பண்ணு. இப்ப ஒரு அச்சத்தை உண்டாக்குவது, நீ கேள்வியே கேட்கக்கூடாது அச்சத்தை உண்டாக்குறதுன்னா இது பாசிசம், இதுதான் ஜனநாயக விரோதம், இதைத்தான் வந்து சர்வாதிகாரம் சொல்லுவோம். இந்த அச்சத்தை உண்டாக்குவதன் மூலமாக பேச்சுரிமையை கருத்துரிமையை பறிக்கிற வேலையை இந்த பாசிசம் செய்யுது. ஆனா இந்தியாவில ஏ உலகத்திலேயுமோ எந்த பாசிச கும்பலுக்கு எதிராகவும் மக்களின் குரல் அவ்வளவு ஈஸியா ஒடுங்கிறது, கடைசியில அடி வாங்கியே காணாம போறாங்க அப்படின்னா அது மக்கள் எழுச்சியால தான். அதனால இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டுல அதெல்லாம் மக்கள் புரட்சியெல்லாம் சர்வசாதாரண கொண்டு வர முடியும். அதை கவனத்துல வச்சுட்டு இந்த கும்பல் ஆடணும்ன்றதான் அவங்களுடைய நன்மைக்காக நம்ம சொல்ற ஒரு அட்வைஸ். உண்மைதான் தோழர், அடிக்கே அடிக்கே வந்து குருஜிட்டே இருக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் திமிரி எழும் பொழுது அந்த திருப்பி அடிக்கிற அடி வந்து ரொம்ப பலமா இருக்கும் அப்படிங்கறத வந்து இவங்க ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விரைவில் அது நடக்கணும் அப்படிங்கறதுனாலதான் தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழர். உங்க உடம்ப பாத்துக்கங்க, சிக்கா இருந்திருக்கிறீங்க. இந்த இருந்தாலும் உங்க உடல்நிலையும் பொருட்படுத்தாம நீங்க இன்னைக்கு வந்து நேர்காணலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.